சாந்தா வந்து 8 பேக்கெட் வாங்கிட்டு வருவோம் ஒரு நாளைக்கு. நான் 12 பேக்கெட் கொடுத்தேன். நாளை காலையிலிருந்து சிகரெட் குடிக்க மாட்டேன் அப்படின்னு ராத்திரி சிகரெட் குடிட்டு வந்தேன். மறுநாள் காத்தாலையும் சிகரெட் குடிக்கிறேன். அவமானங்கள் சந்தோஷமாக மாறிவிட்டது என்பதை உணர்கிறேன். தமிழ் போதை, கவிதை போதை, கதை போதை, பெண்கள் போதை. விழாவை தூக்கி இப்படி போட்டு மொழியை வந்து நினைப்பாங்க. யாருமே என் கதையில எந்த கேரக்டரும் கற்பனை கிடையாது. பரஸ்பரம் ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிறதுக்கு எந்த பள்ளிக்கூடத்துக்கு போகணும். 12 மணி நேரம் சீரியல் பாக்குற பொண்ணு வந்து ஆம்பிரானுக்கு பயந்தான். இன்னைக்கு கூட எழுத்தாளன் வந்து எழுதி வாழ முடியாது. இது பாஷா எஸ்டேட், இது பாஷா பள்ளிக்கூடம், என் மூஞ்சி என் மூஞ்சியை வாழ்க்கணும், எங்கள் அப்பா மூஞ்சி எங்கள் அப்பா மூஞ்சி. இது கதைகள்ல கருப்பு சரித்திரம் போடு. சினிமா வந்து என்னை சுட்டு கொடுத்து வாங்கி தின்னுடும். நான் என்ன நினச்சேனோ அது பண்ண முடியாது. 7 நாள் 7 பத்திரிக்கை வந்தது பாலகுமாரனுடைய ஒரு காலம். வணக்கம் பால சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. 70 வயசு அப்படின்றது உங்களுக்கு என்ன, அப்படி திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்கு? அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லணும். பார்ப்புகளும் பாரதி பாஸ்கர் என் வீட்டுக்கு வந்து எப்படி கெங்கன்னு கேட்கறது என்னுடைய மூத்தோர் புண்ணியம். அன்னைக்கு மேடையில் பல பேர் சொன்ன மாதிரி நீங்க ஒரு தீயொழி சராசரி, உங்கள் பேச்சும் தமிழ் அறிவும் உலக ஞானமும் பல பேரை கட்டி போட்டு எங்கள் வீட்டில் எல்லாரும் உங்களுடைய விசிறிகள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு என் குருநாதர் யோகிராம் சரஸ்மாரை வணங்கி நீங்கள் கேட்ட பெரிய கேள்விக்கு ஒரு சுருக்கமான பதில் சொல்கிறேன். 70 முடிந்து 71 வயது நுழைந்து திரும்பி பார்க்கிறபோது எனக்கு அதிகம் ஞாபகம் வருவது நான் வாங்கிய அடிகளும் அவமானங்களும். இந்த அடி வாங்காம அவமானம் இல்லாத போயிருந்தால் நான் ஒரு உருண்ட அந்தன ஆளாக தான் இருந்திருக்கேன். ஒன்றும் எதுவும் தெரிஞ்சிருக்காது, தெரிஞ்ச மாதிரி நடிப்பு தான் இருந்திருக்கும். இந்த நிறைய அவமானங்களும் அடிகளும் பட்டதுனாலேயே யோசிப்பு திறன் வந்து, யோசிப்பு திறன் வந்ததுனாலேயே ஒரு கலை இலக்கிய விஷயமும் வந்தது. அன்னைக்கு அடி வாங்கிந்து அழுதது அவமானமாக இருந்ததுன்னா இப்போ சந்தோஷமாக இருக்கு. நான் திரும்பி பார்க்குற போது அவமானங்கள் சந்தோஷமாக மாறிவிட்டது என்பதை உணர்கிறேன். ஒரு 88-89 இருக்கும். நான் வந்து கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருந்தபோது உங்களை ஒரு சிறப்பு விருந்தினராக ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாங்க. அங்கே அந்த விவேகானந்தா ஆடிட்டோரியம்னு பெரிய ஆடிட்டோரியம், அதில் நீங்கள் பேசுகிறீங்க. இந்த ஆடிட்டோரியம் முழுக்க அப்படியே நிறைஞ்சிருக்கு. அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களை சிட்டில் கேள்வி கேட்குறாங்க. அப்போ உங்கள் வெற்றிக்கு பின்னாலே இருக்கிற பெண் யார் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வந்தது. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பாராமே, உங்கள் வெற்றிக்கு பின்னாலே இருக்கிற பெண் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அந்த கேள்வியை அந்த ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டர் படித்த உடனேயே அரங்கத்தில் கொஞ்சம் சிரிப்பு இருந்தது. ஏனென்றால் உங்களுக்கு 2 மனைவிகள்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். யாரை நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கியூரியாசிட்டின்னு சொல்லாமே. அப்போ நீங்கள் சொன்ன பதில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது பாலா. என்னுடைய 2 மனைவிகள், எங்கள் அம்மா, எல்லாருமே காரணம் எனக்கு பின்னாடி இருக்கிற பெண்கள். ஆனால் இது எல்லாத்தையும் விட ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலையும் ஒரு அவமானம் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் கைவலிக்க தட்டினவங்களில் நானும் ஒருத்தி. இப்போ நீங்கள் இதை சொல்கிற போது எனக்கு அது ஞாபகத்துக்கு வருது. இப்போ உங்கள் உரம் அப்படின்றது உங்கள் எழுத்துக்கான உரம், உங்கள் ஆன்மீக தேடலுக்கான உரம், நீங்கள் கடந்து வந்த பாதையில் இருந்த சில பிரச்சனைகள் எல்லாருக்கும் வர மாதிரி அதிலிருந்து கடந்து வருவதற்கான உரம், இது எல்லாமே உங்களுடைய ஆரம்ப கால அவமானங்களினுடைய விதையிலிருந்து வந்தது தானா? இந்த அவமானம்ங்கிற விஷயத்தை ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கணும். ஒரு இலக்கு நோக்கி நடப்போம், தடுக்கப்படுவோம் அல்லது தடுக்கி விடுவோம்.
தடுக்கப்படுவோம் பிறரால், தடுக்கி விடுவோம் நம்மால். ஸோ ஒரு அவமானம் வந்து அது எங்கேயோ திடீர்னு பூமியிலேருந்து கிளம்பி வராது. நாம் வந்து ஒரு இடத்த சிக்குவோம். என்னுடைய அபிலாஷைகள், ஆசைகள், கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி சொன்னால் என்னுடைய பேராசைகள் அந்த அவமானங்களுக்கு காரணம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னாக்கா, கையில் காசு கிடைச்சாக்க ஒரு பாதம் ஹல்வா, ஒரு மசால் தோசை, ஒரு போன்விட்டா ஈவினிங் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒரு ரூபா இருந்தால் போதும், எட்டனா பாதம் ஹல்வா, நாலனா மசால் தோசை, நாலனா காஃபி, இது சூப்பராக இருக்கும். கூட ஒருத்தவங்க நானும் வரேன், எனக்கும் பசிக்கிறது, ப்ராஃபிட் பிச்சு தர முடியாது. நான் இது வேற ஒரு டெக்னிக் சொல்கிறேன், என்ன, நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுவோம், நாங்கள் ரெண்டு பேரும் போய் சாப்பிட்டோம், எங்கிட்ட காசு இல்லைடா, என்ன பண்ண போகிறோன்னு பயமாக இருந்தது எனக்கு. நீ கவலைப்படாத, இங்கே உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போயிட்டான். அந்த சர்வா இங்கேன்னு பார்த்துட்டு இருந்தால் நான் இருக்கேன்னு ஒன்று அவன் நேரம் வந்து எங்கிட்ட பில்லை கொடுத்தான். நான் வச்சிருந்தது ஒரு ரூபா, கையில் இருந்த பில்லு ரெண்டு ரூபா, என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு போயிருந்தான். நான் நேரம் இங்கேருந்து ஸ்டாலுக்கு போய் எட்டனா கொடுத்து இது ஒரு பொட்டலை வாங்கி எட்டனா பில் வாங்கினேன். நேரம் வந்தேன், ரெண்டு ரூபா பில்லை பாக்கெட்டில் போட்டேன், எட்டனா பில்லை கொடுத்துட்டு பக்கோடா வழி இவனே வந்தான். ஏன் இந்த ஆள் மட்டும் போகிறான், அவன் பில்லு கொடுத்தாரா, கொடுத்துட்டாரு, அந்த பையன் எங்க, அந்த பையன் எங்கண்ணே, திபு திபு திபுன்னு ஓடி வந்து அவனை பிடிச்சிட்டான். நான் என்ன எங்கேன்னு தெரிந்தாங்க, நான் வேறு பக்கமாக நகர்ந்து நகர்ந்து போயிட்டேன். செம்ம மாத்த அவனுக்கு, திருடியா திங்கிறான்னு. அப்போ ஒரு புதுசாக ஒரு அடி வந்தது, பாப்பா நான் பிறந்துட்டு திருடியா திங்கிற அப்படின்னு நடித்தான். எனக்கு தூரத்துலேருந்து அந்த எதிர்ப்பக்கம் பிளாட்ஃபார்ம்லேருந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாத்திரிலேருந்து அதை பார்த்துருக்கேன். அப்போ வந்து ஒரு வயிறு கலங்கிது, அந்த நீக்கே ஒரு தெரிஞ்சது. ஒரு பாதம் மல்வா திருடி திங்கிறதுக்கு ஆசைப்பட்டால் இந்த நாயடி பேயடி வாங்கிட்டு இருக்கோம், குல இழிவுக்கு ஆளாக நீரிடும். இப்போ அங்கே அவன் அங்கே அடித்ததை விட அவன் பாப்பான் பாப்பான்னு அடித்தான் பாருங்கள், அது எனக்கு ரொம்ப பதற வச்சுது. ஆமாம், நான் அதை செய்திருக்கக்கூடாது, இந்த இந்த ஒரு உயர்வு இடத்துலேருந்து நான் அதை படிக்கக்கூடாது அப்படின்ற ஒன்று. இந்த அவமானம் என்பது தடுக்கி விழுந்த அவமானம் நான் பண்ணேன். ஆனால் எல்லாருக்கும் தடுக்கி விழுந்த அவமானம் இல்லை, எவனாவது திடீர்னு நடுவில் புந்து பட்டாரன்னு அடிப்பான் அப்படியும் வரும். இந்த அவமானங்களுக்கு அடிப்படையான பேராசை அப்படிங்கிற ஒரு குணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கின்னு வந்து ஒரு நல்ல இடத்துல மத்தியம வயதிலேயே நின்றுட்டேன். பெரிய நான் கொஞ்சம் தகுதத்தை பண்ணியிருந்தாக்கா, தாத்தா சொல்கிற மாதிரி இன்னும் பெரிய பங்களா, ரெண்டு மூணு காரு, நான் போகிறோம், இது போகிறோம், என்னத்துக்கே ஏன் கஷ்டப்படணும், இருக்கிறது எல்லாருக்கும் கொடுப்போமே அப்படின்னு என்னால் யாருக்கு முடிஞ்சதோ கொடுக்குற ஒரு ஆட்டிடியூடு வந்தது. இருக்கு இந்த சுருக்கமாக இருக்கிறது, கஞ்சத்தனமாக இருக்கிறது, ஏதாவது சொல்லி ஏமாத்துறது பண்ணுறதே கிடையாது. இப்போ தமிழ் எழுத்து சூழலில் இப்போ எழுத்தாளர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின்டாக இருக்கிறது, எந்த விதமான கெட்ட பழக்கங்கள் சோகால் அதுக்கு அடிமையாகாமல் இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரேர் இல்லையோ? இல்லை, எனக்கும் ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது, செயின் ஸ்மோக்கர். கமலா வந்து என் துணியெல்லாம் நாடுறதுன்னு கத்துவோம், சாந்தா வந்து எட்டு பேக்கெட் வாங்கிட்டு வருவோம் ஒரு நாளைக்கு, நான் 12 கொடுப்பேன். கடைக்காரன் சொல்கிறேன், நீங்கள் சொல்ல வேணாமா, இப்படி வாங்கி போகிறீங்களே அப்படின்னு ஒரு கடைக்காரன் ஒன்று சொல்லுவான். நாங்கள் யாரை பற்றியும் கவலைப்படுது கிடையாது, ஏன் சிகரெட் குடிக்கிறேன்னு அவங்க இன்னும் சொன்னது கிடையாது, நான் சிகரெட் குடிக்கிறது நிறுத்துன்னு கிடையாது, எனக்கு கட்ட பழக்கம் இருந்தது. அகெயின் அங்கேயும் வந்து என்னை நானே கேட்டுக்கொள்ளுதல், தன்னை நான் தானே எடை போட்டு கொள்ளுதல். எத்தனை நாளைக்கு குடிக்க போகிறேன், கௌரின்னு ஒரு பொண்ணு இருக்காளே, கல்யாணம் பண்ணமே, எங்கே காசு இருக்கு, எப்படி இது எப்படி இது அப்படின்னு யோசனை பண்ணும்போது அந்த சிகரெட் பிடிக்கத்தான் நாளை காலையிலேருந்து சிகரெட் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு ராத்திரி சிகரெட் பிடிச்சி வந்தேன், மறுநாள் காத்தாலேருந்து சிகரெட் பிடிக்கிறேன். இது என்னுடைய வைராக்கியமா அல்லது என் குருநாதனுடைய அருளா எனக்கு தெரியல, எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் உடனே அடியில் என்ன இருக்குன்னா,
ஸ்ரீகௌரியினுடைய கல்யாணம் என் வீட்டினுடைய சந்தோஷம். கௌரி கல்யாணத்துக்கு ஒரு பழுக்கா டப்பான்னு சொல்லுவாள், அதில் வந்து கால் சவரன் அரசவன் கால் சவரன் அவர்தான் போட்டு நிறைய காசு வச்சுருந்தோம். இன்றைக்கி கழுத்தனாலே ரெண்டு பேருக்கு நகை இருக்குனாக்கா அது வந்து கடின உழைப்பு மட்டுமல்ல, அந்த சிகரெட்டை தவிர வேறு கெட்ட பழக்கம் இல்லை. மதுன்ற விஷயம் எனக்கு பிடிச்சதே இல்லை. எம்மா அது வயிற்ற பெறட்டோன்றது மட்டும் இல்லாத எனக்கு அந்த போதை எனக்கு அசிங்கமாக இருந்தது. அதில் க்ரியேட்டிவிட்டி வரும்ன்றது உண்மை இப்போ பெரிய போய் சிகரெட்டில் க்ரியேட்டிவிட்டி வரும்ன்றது போய் மாதிரி அது வந்து உளறல் தான் வருது. என்ன வந்து போதைன்னா தமிழ் போதை, கவிதை போதை, கதை போதை, பெண்கள் போதை, நல்ல நண்பர்கள் போதை, வீடு போதை. ரெண்டு குழந்தைகள் திருக்கின்னு பீச்சில் அப்படி ராட்சசம் மாதிரி போகிறது இருக்கே அது போதை. இன்றைக்கி புயல் என்ன பண்ணலாம், இன்னப்பா பண்ணலாம் பீச்சுக்கு போ. ரெண்டு குழந்தைகளோட ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு பீச்சுக்கு போய் பொங்கி சீரி அடிக்கிற கதைக்கு நடுவில் நாங்கள்லாம் டப்பாங்குத்து ஆடிட்டு தீக்கி வருவோம். அதை விட சாராயம் குடிக்கிறது பெருசா இல்லை. எனக்கு வீடு போதை. பாலா அப்படின்ற ஒரு எழுத்தாளரை உனக்கு எழுத்து வரும் அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்டேஜில் நம்ம நினைப்போம்ல. இப்போ நாங்கள் பேச்சு ஒரு பெரிய போதை நீங்கள் சொல்கிற மாதிரி, ஏன்னா கைத்தட்டல் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். அப்போது முதல்லலாம் வந்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு அவ்வளோதானே, ஆனால் ஏதோ ஒரு ஸ்டேஜில் வருதில்ல பரவாயில்ல அப்படின்னு தோன்றதில்ல. அது மாதிரி எப்போ அந்த முதல் லாகிரி அந்த ஒரு உணர்வு வருது நல்லா அப்படின்னு எழுத்தில் எப்படி நினச்சிங்க? லவ் லெட்டர் எழுதும் போது ஒரு லவ் லெட்டர் எழுதி ஒன்றா எழுதியிருக்கேன். என்ன பாரதி, நிறைய பேருக்கு நிறைய எழுதியிருக்கேன். அந்த லவ் லெட்டர் எழுதுகிற போது அந்த எழுதுறது அந்த அம்மா வந்து படிச்சுட்டு நிம்பது பார்த்து கண்ணில் அப்படி ஜலம் கட்டி இப்படி ஓரம் வளர்ந்த போது மச்சான் ஜெயிச்சுட்டடா சாஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சோம்ல, அதுதான் எழுத்துக்கு நான் எடுத்துக்கொண்ட அப்படி. ஏன்னா பாரதி எழுத்து தந்திரம், உன் பேச்சு ஒரு தந்திரம், டிராயிங் ஒரு தந்திரம், இசை மிகப்பெரிய தந்திரம். இது வந்து ஒன்றும் அப்படி அருவி போகிற கொட்டியது உள்ளிருந்து உணர்வு பீரிட்டது அதெல்லாம் சும்மா எல்லாமே ஒரு டெக்னிக்னு சொல்ல, ரொம்ப பெரிய டெக்னிக்குங்க. அந்த டெக்னிக் இல்லைன்னா இந்த கலை வராது. இலக்கணம் இல்லை எனில் இலக்கியம் இல்லை. இலக்கணம் மீறிய புதுக்கவிதை, இலக்கணம் எதுவும் மீற முடியாதுங்க. இந்த ராவத்துக்கு இப்படி போட்டு மொழியை வந்து விமோனம் படிப்போம், படிக்க முடியாது. மொழி அப்படிதான் இருக்கும், வேற விதமாக அதை ஒன்றும் எழுதவே முடியாது. ஒரு பேசிக் என்ன சொல்றது, ஒரு இலக்கணம், ஒரு நியதி, நியதி நியதி, அந்த நியதிக்கு பெயர் இலக்கணம். அந்த இலக்கணம் வந்து எதிரி வச்சுட்டு இதை வந்து செய்தித்திறன், இந்த இலக்கணத்தை அடிப்படையாக வச்சுட்டு அது ஒரு வெஹிக்கிள், இது செய்தித்திறன். எதை நோக்கி போக போகிறோம்? மணிரத்னம் அழகாக சொல்வார், என்ன சொல்ல போகிறோம் ஒரு விஷயம், எப்படி சொல்ல போகிறோம் கலை, என்ன சொல்ல போகிறோம் விஷயம், எப்படி சொல்ல போகிறோம் அது கலை. ஆக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், லவ் எழுத போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், சாட்சியணும், அழுணும். அப்படி ஒரு லவ் லெட்டர் எழுதி அந்த பெண் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்து இவ்வளோ நீ லவ் பண்ணுவேன் அப்படின்னு நீ தெரியாமல் போச்சுன்னு ஒரு வழக்கமான டயலாக் சொல்கிற போது நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சுது. தமிழ் மீது பிடிப்பு வர அந்த காதல் கடிதமும் என்னை காதலித்த அந்த ருக்மணியும் காரணம். சரி, இந்த காதல் கடிதங்கள்லிருந்து இலக்கிய வடிவங்களான கவிதைக்கோ இல்லை கதைக்கோ எப்படி நகர்ந்தீங்க? படித்தேன். எங்கள் அம்மா பிஎஸ் ரோச்சனா தமிழ் பண்டிதை, குற்றால குறவஞ்சியிலேருந்து ஆரம்பித்து குறுந்தகை அகநானூறு புறநானூறு அப்படின்னு வீட்டில் சமைச்சிருந்தே உருளைக்கிழங்கு வதக்கின்றே பாடம் சொல்வோம், ரொம்ப நல்லா இருக்கும். உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வலாம், இறங்குகின்றது என்று தான் எழுந்தீராய் எழுந்தீராய். அது அந்த அந்த கரண்டியும் என்ன சத்தம் பார், இந்த சத்தம் தான் தமிழ். கரங்கு போல் வில் பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய். ஒரு உருளைக்கிழங்கு வதக்கின்றே சொன்னா நான் ரொம்ப அதான
எனக்கு சமையல வந்து சேர்ந்தே தமிழ் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த மாதிரி பலது சொல்லி கொடுத்துருக்கான். வந்து கடவுள் என்பது என்ன அப்படின்னு நானா பேசும்போது ஒரு பாட்டு வந்து சொல்றான், அரியானை அந்த அர்த்தம் சிந்தையானை அருமையை அருமை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொடியை தேவத்தை அப்படி ஹான்னு பார்த்துட்டு ஒவ்வொரு லைனா விளக்கி சொல்கிற போது பிரம்மாண்டம் என்பது ரொம்ப நல்லா புரிஞ்சுது. பெரிய பிரம்மாண்டம்னு புரிஞ்சுது. எத்தனை வயசு? 18 வயசு. 18 வயசுல ஒரு தமிழ் பண்டிதை தாயாக கிடைத்ததும் எங்கள் வீட்டில் புஸ்தகம் இருந்ததும் என் தலையெழுத்து விதி கடவுள் அருள். அடிப்படை இலக்கியம் தெரியாதவர்கள் எழுத்தாளர்கள் ஆக முடியாதுன்றது உங்களுடைய கருத்தா? கத்தி இல்லாத எப்படி போருக்கு போறது? கேடயம் இல்லாத எப்படி எதிரி எதிர்கொள்றது? எதுக்கு வந்திருக்கோம்? போர் செய்ய வந்திருக்கோம். அப்ப போர் செய்ய வரணும்னா உங்ககிட்ட கத்தி வேணும். இலக்கியம் தெரியணும்னா நிறைய உழைப்பு வேணுமே பாலா. உழைக்காம எதுலங்க ஜெயிக்க முடியும்? சினிமாவில் ஜெயிக்க முடியுமா? பாட்டில் ஜெயிக்க முடியுமா? பேச்சில் ஜெயிக்க முடியுமா? நீங்கள் வந்து குப்பை அள்ளி போடுறதுன்றா கூட நீங்கள் பர்ஃபெக்டாக போடணும்னா நிறைய உழைப்பு வேணும். குப்பை அள்ளி அள்ளி போட்டு தெரிஞ்சுக்கணும். குப்பை அள்ளி போடுறத மரியாதையாகவும் கம்பீரமாகவும் நினச்சிக்கணும். நான் வந்து ஒரு ஆஃபீஸுக்கு சோத்துக்கு 3 வேளை தை சாதத்துக்கு உழைக்கணும், அதில் வர சம்பளம் முக்கியம், அதை விட்டுறக்கூடாது என்று சொல்லப்பட்டதை ஏற்றுக்கொண்டு நான் வெறும் குமாத்தால 3 வேளை சாம்பார் சாதம் தை சாதம் அல்ல, அதுக்கு மேலே ஒன்று பண்ணியாகணும். ஆடாடாடா, அந்த 2 குதிரை ஓட்டுறது 2 மனைவி ஈஸிங்க, அது ஈஸி. 2 விஷயங்களில் குதிரை ஓட்டுறது இருக்க, ஒன்று ஆஃபீஸு இன்னொன்று இலக்கியம். அங்கே தான் மாட்டுவோம். நம்ம இலக்கியம் பண்ணுறபோது உனக்கு என்னப்பா ஆஃபீஸ் 6000 ரூபா சம்பளம், நீ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அப்படிம்பா. யார்? இந்த ரோட்டில் உட்காந்து கவிதை எழுதுறவன். ஆஃபீஸில் வந்தா பார்த்து டோட்டல் ஒழுங்காக பண்ண கதை எழுதிட்டு இருக்காத. ஒரு தப்பு பண்ணிட்டான் முதல் விஷயம் அவன் என்னை அடிக்கிறது, கதை எழுதிட்டு தயசி நிறுத்துறியா போர் ஆஃபீஸ் வேலையை பார். எல்லாம் கீழ்ச்சி எழுதி போடணும் போல வந்தது. ஒரு நாள் கீழ்ச்சி எழுந்தேன். இனி உங்களோட எனக்கு சங்கத்தை இல்லைடா. இந்த முடிவை எப்படி எடுத்தீங்க? ரொம்ப கஷ்டமா இல்ல? அது 2 பொண்டாட்டிக்காரன், அவங்க 2 பேரும் சேர்க்கணும் சார். 3 வேளை மோர்சாத்துக்கு நான் கேரண்டி, சாப்பாடு கவலை இல்லை, நீங்கள் கதை எழுதுங்கன்னு அவங்க 2 பேரும் ஒற்றுமையாக. இவன் ரொம்ப பெரிய ரைட்டராக வரப்போகிறான், இவன் வந்து தெய்வ அனுகிரகம் பெற்றவன், இவன் வந்து மிகப்பெரிய எழுத்தாளன் அப்படின்னு என்னை நம்பி விட்டது காரணம். அவங்க 2 பேரும் வேலைக்கு போயிடுவாங்க. குழந்தைகள் வந்து ஒருத்தி ஸ்கூல் போயிடுவா, ஒரு குழந்தைய கஷ்டத்தில் இருக்கும், ஒரு 3 மணியை வந்து குழந்தைய கஷ்டத்துலேருந்து கூப்பிட்டு வந்து மகளை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்து அதுங்களுக்கு உப்புமா ஏதோ இருக்கிறது கொடுத்து போன் வீட்டா போட்டு கொடுத்து ஒரு மாதிரி 5 ஆனவனும் ஒரு ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு ஒருத்தர் பிக்கப் பண்ணி வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு இன்னொருத்தர் போய் பிக்கப் பண்ணி வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு 6 மணிக்கு நான் வந்து அவங்களோட ஜாலியாக இருப்பேன். மற்ற நேரங்களில் எழுதி கொண்டிருப்பேன். திங்கக்கிழமை ஒரு பத்திரிகை, செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறுன்னு 7 நாளும் 7 பத்திரிக்கை வந்தது பாலகுமாரனுடைய பொற்காலம். தாயுமானவன் அப்போ வந்த இன்ஸ்பிரேஷன். ஆமாம் ஆமாம். தாயுமானவன் வர்றபோது அந்த மாதிரி ஒரு ஆண் தமிழ் சமூகத்துக்கு பழக்கமே கிடையாது. இப்போ சமீபத்தில் கீ அவர் கான் சொல்லி பால்கியோட படம் ஒன்று வந்தது. அது தன்னுடைய கெரியரில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிற ஒரு பெண்ணு, நான் வீட்டில் இருந்து பார்த்துக்கிறேன்னு சொல்கிற ஒரு ஆண், இவங்களை பற்றின ஒரு சினிமா இப்போ ஒரு 2 மாதம் முன்னாடி வந்தது. ஆனால் தாயுமானவன் வந்தது எப்போ? 20-25 வருஷம் முன்னாடி. ஒரு ஃபேக்ட்ரியில் இருக்கிற ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால வேலைக்கு போய் ஒய்ஃப் வேலை போயிடுறது, அவன் வீட்டில் இருக்கான், ஒய்ஃப் வந்து வேலைக்கு போயிட்டு வராங்க. அன்றைய சமூகத்தில் அதை படித்தபோது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு ஆண் வந்து எப்படி ஈகோ இல்லாமல் வீட்டு வேலையை செய்கிறான், தரையை தொடைக்கிறான், உப்மா செஞ்சு வச்சு மனைவிட்ட நீ வாமா இது ரெடியாக இருக்குன்னு சொல்ல முடியும். அந்த சூழ்நிலையில் அது ரொம்ப ரேர். அது இல்லை, அது பொய்யில. நான் நிஜமாவே அவங்க ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நான் காஃபி போட்டு கொடுத்துருக்கேன். ஆனால் 2 பேர்ட்டையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் தனியாக. இது வந்து அதுக்கு நான் வெக்கப்படுறதில்லை. அண்ட் தே டிசர்வ் இட். அவங்க ஒர்த் அதுக்கு. அவங்க வந்து ஒரு மாதிரி புருஷனை கிளுக்கிறியா நினச்சாலோ
அல்லது புடுங்கி எரிஞ்சாலோ கஷ்டம். அவங்க ஆஃபீஸ் போயிட்டு என்னை பற்றி ஐயோ இது என்ன பண்ணுறதோ அப்படின்னு கவலைப்படுறவங்க ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணி என்னப்பா சாப்பிட்டியா எழுதிட்டுக்கியா என்ன பண்ணுறேன்னு ஃபோன் பண்ணுறவங்க. இது என்னங்க லவ் பண்ணுறதுக்கு வந்து பரஸ்பரம் ஒருத்தர் ஒருத்தர் நேர்த்திக்கிறதுக்கு எந்த பள்ளிக்கூடத்துக்கு போகணும்? ஒரு படைப்பாளிக்கு எந்த துறை வேண்டாம், வேணும்னாலும் இருக்கலாம், எழுத்தாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், வீடு இந்த மாதிரி தாங்காத போது என்ன நேரும்? கூறாமல் சன்னியாசம் கொள், அன்னைக்கே சொல்லிட்டு பொண்ணாக இருந்தால் என்ன செய்யறது? நீங்கள் சொல்ல அப்படி ஒரு அந்த மாதிரி நிலைமை ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டார் டைவர்ஸ், அதுக்காக தான் பேர் சன்னியாசம் கொள் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய அபிப்பிராயத்தில் டைவர்ஸ். இல்லை இன்னொரு நல்ல ஆளை தேர்ந்தெடு. அடி வாங்குவது தான் வாழ்க்கை என்று ஒருபோதும் நினைக்காதே. அடிப்பது என்பது உடல் ரீதியான கொடுமை அல்ல, அது அவமானப்படுத்துவது. அவமானம் வந்து எடுத்துக்க கூடாது, போடா நாய அப்படின்னு சொல்ல தெரியணும். அதுவும் வந்து முடியலையா தற்கொலை பண்ணி செத்து போயிடும். நீ ஃபைட் பண்ணு, முடியலையா அந்த போரில் இழந்து போ, இறந்து போ. ஆனால் போர் செய்யாத விட்றாத. நீ வந்தால் எங்கே அடிப்பாரோன்னு வந்து ஒரு நாள் நினைக்காது. இந்த அடி, நீ வாங்குற அடி உனக்கு உழற அடி இல்லை, மூணு பெத்தி வச்சிருக்காப்பார் அதுக்கு உழற அடி. ஒவ்வொரு குழந்தையும் அம்மா அடி வாங்குறான்னு துடிச்சு போகும், கருகி போகும், சுருங்கி போகும். நீ பண்ணுற பெரிய துரோகம் அந்த குழந்தைகளுக்கு ஆம்டாங்கிட்ட அடி வாங்கி ஆடுறது. இப்போ நீங்கள் வளர்கிற காலகட்டத்தில் வீட்டில் இருக்கிற அம்மாவை அப்பா அடிக்கிறதுன்றது நிறைய வீடுகளில் வழக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு சம்பவமாக கூட இருந்திருக்கலாம். இன்றைக்கி ஒரு 30 வருஷம் 35 வருஷம் கழித்து நான் ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன் அப்படின்னு பயமுறுத்துகிற அல்லது அட்லீஸ்ட் வார்த்தையாலாவது சொல்லுகிற பெண்கள் வந்து ரொம்ப சாதாரண குடும்பங்களில் கூட இன்றைக்கி இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்முடைய குடும்ப அமைப்பில் ஏற்பட்ட இந்த பெரிய மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் இதை வந்து ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறேன். விடுதலையான பெண் வளர்க்கிற குழந்தைகள் தான் மரியாதையாகவும் உற்சாகமாகவும் வளரும். அவமானப்பட்டு குயின பெண்ணுடைய குழந்தைகளுக்கு மன ஆரோக்கியம் போயிடும். ஒருவேளை அவன் அடிக்கிற புருஷனா மாறிடுவான், அல்லது அந்த பெண் வந்து கல்யாணமே வேண்டாம் போ அப்படிங்கிற ஒரு வெறுப்பில் வந்து நின்றுடுவான். அது 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 ஆரோக்கிய சமூக ஆரோக்கிய குறைவு. இந்த நிலைமை, நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போவேன் அப்படின்ற நிலைமை வருவதற்கு உன்னை தயார்படுத்திக்கொள். புத்தி ரீதியா, உடல் ரீதியா, படிப்பு, எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங். நீ வந்து நீ ஆஃபீஸுக்கு போகணும்னு அவசியம் இல்லை, ஆஃபீஸுக்கு போனால் வேலை செய்ய முடியும். நான் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், சரி ஏதோ ஒரு ஆஃபீஸை ரிசப்ஷனிஸ்டாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு யோகியத்தை வச்சுக்கோ, அதுதான் ரொம்ப முக்கியம். அது இல்லாத 12 மணி நேரம் சீரியல் பார்க்குற பொண்ணு வந்து ஆம்டானுக்கு பயந்தான் ஆகணும். இப்போ ஒரு மெர்க்குரி பூக்களில் வந்த ஒரு சாவித்ரி, இரும்பு குதிரைகளினுடைய காயத்ரி, கரையோர முதலைகள் கதையில் வந்த ஸ்வப்னா, பயணிகள் கவனிக்கல வந்த ஜார்ஜினா, அகல்யாவில் இருந்த அகல்யா, இவங்க எல்லாருமே அவங்க காலத்துக்கு முன்னால் சென்ற பெண்களா? அந்த இல்லை அந்த காலத்துக்கு அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி பெண்களை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க? ஆமாம், பாரதி யாருமே என் கதையில் எந்த கேரக்டரும் கற்பனை கிடையாது. ஒரு ஸ்டேஜில் நான் வந்து என்னை சுற்றியுள்ள பெண்களை எழுத எனக்கு கடிதங்கள் வர ஆரம்பித்தன. உங்களோடு 1 மணி நேரம் என் வாழ்க்கை குறித்து பேச விரும்புகின்றேன், என்ன போய் பார்க்கலாம் என்றால் அது கொற்றது இருக்க, அது வந்து 30 நாவல், நான் 1 நாவல் தான் எழுத முடியுது. அந்த சொப்னாலாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம், அவங்க விடுதலை வேட்கையெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். முழுசாகவும் எழுத முடியல, அந்நிய பீரியடில் அவ்வளோதான் காட்ட முடிஞ்சது. அதுக்கு மேலே வந்து அந்த பொம்மை நாட்டி சொன்னால் ஐயா இது கேஸ்ன்றான். இப்போ அதே சொன்னால் அந்த மாதிரி பரிச்சார்த்தமாக அவனோடு ஹோட்டலுக்கு போனாள் அப்படின்னா அது இன்றைக்கி ஒன்றும்
பெருச விஷயம் இல்லை. அன்னைக்கு வந்து அது வந்து அதை கெட்ட பொம்மராட்டி அப்படின்வாங்க. இது சமூகத்தை அந்த பேர் வாங்காத சண்டை போடுறதுன்றது நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. எல்லா பாத்திரங்களும் உண்மை, எல்லா பாத்திரங்களும் உண்மை. அதுதான், பாத்திரங்கள் உண்மையாக இல்லாமல், சம்பவங்கள் உண்மையாக இல்லாது, சூழ்நிலைகள் உண்மையாக இல்லாது கதை எழுதணும்னா நான் வந்து துப்பறிவுக்காரன் தான் எழுதுறேன். இப்போ அந்த பெண்களினுடைய மன உணர்வுகளை நீங்க எழுதின போது அன்னைக்கு வந்து அப்பா அப்படி எனக்கு தோன்றதை எழுதுறார் பாரு இவர் அப்படின்னு பெண்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, பாலா வந்து ஒரு எழுத்தாளர்லாம் கிடையாது, ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு ஃப்ரெண்டு அந்த மாதிரி. அப்போது அந்த பெண் வாசகர்கள்னு சொல்கிறதா, ரசிகர்கள்னு சொல்கிறதா, அவங்க நிறைய உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணோன்னு வர்றபோது உங்களுடைய வீட்டில் அதனால் ஏதாவது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்ததா? இல்லை, அது லேசாக இருக்கும், ஒரு டிஸ்டர்பன்ஸும் வரலன்னு சொன்னேன். சில பேர் அத்து மீறிடுவாங்களோ அப்படின்னு அந்த அந்த பாடி லாங்குவேஜில் அவங்களுக்கு தோணும். நானும் கொஞ்சம் வியந்து நிற்கிறது பார்த்துட்டு இந்த ஆள் ஒரு ரெண்டாம் கட்டானாச்சே அப்படின்னு. இது எல்லா பொம்மநாட்டிக்கும் இருக்கிற ஒரு கர்வம், எல்லா பொம்மநாட்டியும் தன் புருஷனே ரெண்டாம் கட்டான் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஒன்றும் பயப்படாத, நான் வந்து ரைட்டர், நான் உள்ளுக்குள்ளே போனாக்க நான் அது என்னன்னு சொல்லி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்து பிரித்து இது இதுன்னு கேட்டு ரொம்ப ரகசியமாக சில சொன்னதெல்லாம் காதில் வாங்கி வச்சுட்டு ஏன் யோசனை பண்ணி அதை உங்கள்கிட்ட கூட சொல்ல முடியாது. அத்தனை நேரம் குசு குசுன்னு பேசுறீங்களே என்ன, ரெண்டே ரெண்டு விஷயம்தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவேன். இன்னொரு விஷயம் உனக்கு செலவானது, அப்போ கொஞ்சம் நெரு அது இருந்தது, ஆனால் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தாட்டி வந்துட்டோம். இப்போ இப்படி வேணால் சொல்லலாம், தாத்தாவும் கமலாவும் என்னை தண்ணி தெளிச்சு விட்டாங்க. இல்லையே, கயிறு வீசி தான் போட்டிருக்கோம், இழுத்துக்கலாம் நினைச்சிருக்கலாம். சரி, நீங்களே சொன்ன மாதிரி ஏழு நாள் ஏழு பத்திரிகையில் தொடர்கதை, ரொம்ப அமைதியான சௌகரியமான வீடு, நிறைய வாசகர்கள், அன்னைக்கு இருந்த சூழ்நிலை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பாலா? உங்களோட ஒரு கதை என்னுடைய அறிவிப்பு வந்து விகடன்லேயோ இல்லை எதுலையாவது குமுதத்துலையோ எதில் வந்தாலும் அப்போ அது எவ்வளவு பெரிய அதிர்வலைகளை வந்து படிக்கிறவங்களுக்கு ஏற்படுத்தது, அந்த சூழ்நிலையில் ஒரு அமைதி காணாமல் இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரன் சினிமாக்குள்ளே போகணும்னு எப்படி நினைச்சிங்க? காசு வேண்டியிருந்தது. இன்னைக்கு கூட எழுத்தாளன் வந்து எழுதி வாழ முடியாது. பத்திரிகைகள் அதிகமாக சம்பாதிக்கிறதா இல்லையா தெரியல, பத்திரிகை மூலமாக ஒரு எழுத்தாளன் சம்பாதிக்க முடியாது. நான் சம்பாதித்தேன் பின்னாடி, ஆரம்பத்தில் வந்து என்னை எங்கள் அப்பா ஒன்றும் இஷ்டப்பல, ஏதோ இருந்தது என் தம்பி அனுப்பிட்டான். எனக்கு வந்து இருந்து ரெண்டு பொம்மநாட்டிகள் சம்பாதிச்சா ஸோ நல்லா சாப்பிட்டோம், நல்லா உடுத்தினோம், சொந்த வீடுன்னு இல்லை. நான் கொஞ்சம் கீழேருந்து மண்ணிலேருந்து வந்தவன், ஒன்றும் இல்லை, வாகனம் போகணும்னு ஆசையாக இருந்தது, ஸ்கூட்டர் வாங்குறதே கொஞ்சம் யோசனையாக இருந்தது. இதெல்லாம் ஒரு எழுதி டிராக்டர் கம்பெனியில் வேலை செய்து ஒரு மாதிரி காசு வந்தது, ஆனால் அது போடல. கொஞ்சம் நல்ல காசு வேணும், மாதம் வந்து 15,000 ரூபா கடன் திரும்பி கொடுக்கணும், தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற போது இந்த 6,000 ரூபா சம்பளம் தெரிஞ்சு முடியாது. அதை தவிர கஃபே என்னை கொண்டுடும் தீர்மானம் பண்ண, ஒரு ஒரு பலி நிற பலி போட்டுடும், ரொம்ப நாள் கஃபேல இருந்தால் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை மனத்துக்குள்ள வந்தது. வேலை அழுத்தம் அப்படி இருந்தது, வேலை அழுத்தம் மட்டும் இல்லை விடுதலை இல்லையேன்னு இருந்தான். வேலை எழுத்தத்தை சமாளிச்சுக்குவேன், நான் என்ன நினைக்கிறேனோ அதை இந்த கம்பெனி விடாது, எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்து இன்னும் கட்டி போடும், அது வேண்டாம், இந்த ப்ரொமோஷன் வேண்டாம், இந்த வேலை வேண்டான்னு வெளியே வந்தபோது அவங்க பார்த்துனாங்க. இவர்களை இன்னும் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று நான் வந்து சினிமாவுக்கு வந்தேன். கொஞ்சம் காசு சம்பாதிச்சேன், இந்த தேதியில் என்ன வாங்குறாங்கன்னு தெரியல, அன்னி தேதிக்கு நல்ல காசு டாலாக்கிறகிட்ட வாங்கிட்டு. சரி, எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா பாஷா மாதி நாயகன் மாதி காலங்காலமா பேசப்படுற படத்துல உங்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கு, சிந்து பைரவி மாதிரி ஏகப்பட்ட படங்கள்ல உங்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கு,
இப்போ கூட காதலன் சினிமாவை பார்த்தா சந்தோஷமோ துக்கமோ ஒரு 5 நிமிஷம் தள்ளி போடுன்னு அந்த கதாநாயகி சொல்கிற போது இது சத்தியமாக நீங்கள் தான் டைட்டில் பார்க்காமலே தெரியும், நீங்கள் தான் இதுக்கு வசனம் எழுதியிருக்கீங்க அப்படின்னு அவ்வளவு பெரிய பங்களிப்பு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதுலேருந்து சட்டுன்னு வெளியில் வந்துட்டீங்க, அது கூட பெரிய விஷயம் இல்லை, அதை பற்றி பேசுறதே இல்லையே, எதுனால? காசு சம்பாதிக்கணும்னு போனேன், ஒரு வீடு வாங்குறேன், கார் வச்சுக்கிறேன், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறேன், மனைவிகளை நிறைவாக வைத்து கொடுக்குறேன், ஒரு சிறிய பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கிறேன், அங்கே ஒரு நலம் இங்கே ஒரு நலம்னு இருக்கிறேன், ஒரு ஒரு வாழ்க்கை வந்தது. மறுபடியும் டிராக்டர் கம்பெனி எப்படி என்னை தின்னுடும் நினச்சேனோ அதே மாதிரி சினிமா என்னை தின்னுடும்னு ஒரு பயம் வந்தது. எனக்கு எழுத்து மீது தான் தனியாத வெறி, அந்த எழுத்து வெறியை வந்து நான் இழக்க விரும்பலை. சினிமா வந்து என்னை சுட்டு கொடுத்து வாங்கி தின்னுடும், நான் என்ன நினச்சேனோ அது பண்ண முடியாது. சினிமாவில் கண்டினியூ பண்ணியிருந்தா உடையாரோ ராஜேந்திர சோழனோ இன்னைக்கு எழுதியிருக்கிற அவனியும் இது போதுமென்ற நாவலும் கிருஷ்ணா அவதாரமும் மகாபாரதமும் எழுதியிருக்கவே முடியாது. அந்த சினிமாவுக்கு தான் நான் ஆடி இருக்க முடியும். சினிமாவினுடைய ஏன்னா அது 24 மணி நேரம் ஜாப், அது கை நட்டி காசு வாங்கிட்டோம்னாக்கா அதுக்கு ரொம்ப சின்சியராக இருக்கணும், அங்கே போய் ஏமாற்றத்துக்கு நான் விரும்பலை. அதில் வந்து உட்காந்தேன்னா அது என்னை தின்னுடும் தெரிஞ்சது, நானும் தின்ன வேண்டாம் நீ என்ன தின்ன வேண்டாம் அப்படின்னு விலைக்கு வந்து எனக்கு என்ன பிடிக்குமோ என்ன கை வருமோ அதுக்குள்ளே. மணிரத்னம், சங்கர், கமல் மாதிரி பெரிய ஆளுமைகளோடு நீங்கள் ரொம்ப நெருங்கி பழகிருக்கீங்க இல்லையா, என்ன டேக்அவே உங்களுக்கு அதிலிருந்து? எனக்கு உள்ளுக்குள்ள கமல் ரஜினி அப்படின்னு பெரிய குறுகலங்கள் இல்லை, அந்த அவர்களெல்லாம் கலை திறமை படைத்த ஆளுமை பெற்ற நண்பர்கள், அது தெரியும். அண்டா இந்த இடத்த இவர் எப்படி பண்ணுறாரு, பாஷா படத்தில் வந்து மழை வெளி கொட்டின்னு இருக்கு, இங்கே உட்காந்து டைலாக் எழுத்து நானே சொல்லி பார்த்துருக்கேன், ரொம்ப தொலைவுலேருந்து என்னையே பார்த்துருக்கேன், இப்படி தானே பேசணும் நான் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறார். அந்த தொலைவுலேருந்து இங்கே உட்காந்து நான் டைலாக் சொல்லி பார்க்குறேன், அதை அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி ஒரே டேக். இந்த மழையில் அடி வாங்குறேக்கா சார்? இல்லை இல்லை, இது இது பாஷா எஸ்டேட், இது பாஷா பள்ளிக்கூடம் அப்படின்னு கற்று கற்றுக்கூடாது. வெளியே பேய் மழை, பெரிய டிஸ்டர்பன்ஸ், எனக்கும் டிஸ்டர்பன்ஸ் அவருக்கும் டிஸ்டர்பன்ஸ், ரெண்டு பேரும் அந்த டிஸ்டர்பன்ஸை மீறி அந்த வேலையை செய்தான், டெடிக்கேஷன். அதே மாதிரி கவர், நான் என் மூஞ்சி என் மூஞ்சியை வாழ்க்கணும், எங்கள் அப்பா மூஞ்சி எங்கள் அப்பா மூஞ்சி அப்படின்னு, அது வந்து எங்கள் அப்பா, எங்கள் அப்பா விஷயன்னு எங்கள் அப்பா மூஞ்சி அழிக்கணும் அப்படின்னு நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு எதிராக எழுதின ஒரு வசனம்தான் அது. அதை வந்து உட்காந்து காலையில் வந்து இந்த வசனம் இன்னும் இன்னும் அப்படின்றார், நான் திருப்பி உட்காந்து எழுதினேன் இன்னும் அங்கேருந்து வந்து ப்ரொடியூசர் வந்து பக்கத்தில் வந்து ஏதாவது எழுதி கொடுப்பா, ஒரு காரியத்தை கெடுத்துடாத, எல்லாம் என்ன இன்றைக்கி டபுள் பேட்டாக ஆகிட போகுது, இந்த டபுள் பேட்டானா என்னன்னு எனக்கு தெரியும், அது பெருந்தொகை, அந்த பாவத்துக்கு ஒரு டைலாக் ரைட்டர் வாங்கக்கூடாது, நடிகைகள் வாங்கலாம் நடிகர் வாங்கலாம் டைலாக் வாங்கக்கூடாது, அவனு லஞ்ச் பிரேக் என் டைலாக் ஓகே, ஆனால் சோறு தின்னாத என்ன சொன்னால் இங்கே அடிக்கும், என்ன பண்ணால் இங்கே அடிக்கணும், நான் உள்ளுக்கு ஒரு சுற்றி 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 இந்த டைலாக் எழுதி இதுதான் டைலாக் நான் இன்னும் பேசப்படுறேன், அது நான் டைலாக் படிக்க பேசினே இருக்கேன், குட் வந்துச்சு சார், அது படிச்சு இதான் படிச்சியே, நான் படித்ததை கேட்டு வாங்கிட்டு பேப்பர் எடுத்து எங்கிட்ட கொடுத்துட்டு போய் செடி கேப் அப்படியே முதுகில் கேமரா மாட்டின்னு சுற்றுவாங்க, அப்படின்னு அந்த கட்ட தாள் அந்த ஊசி அதை ஊசி போடுங்க அதை ஊசி போடுங்க என் மூஞ்சி என் மூஞ்சி என் அப்பா மூஞ்சி ஒரு ரீடேக். இது வந்து டைரக்டர், எழுத்தாளர், கேமராமேன், லைட் பாய், மேக்கப் மேன் நிறைய பேர் டீம் ஒர்க்கு, இது அத்தனையும் அந்த நடிகன் மூலமாக அந்த மதகு மூலம் தான் வரணும், அந்த மதகு நல்லா இல்லாட்டி இது மொத்தமும் தேங்கி குட்டையாக தான் இருக்கும், அந்த மதகு சரியாக இருக்கணும், அந்த மதகு கமலஹாசன்ற மதகுலேருந்து இந்த தண்ணி வரும்போது ஜனம் அப்படி கை தட்டுது, நம்ம ஹாப்பா அங்கேருந்து வந்து உங்களுக்கு அழுது வராது ஆ அப்படின்னு கூட்டாரு.
அந்த ஹக்கிங், அந்த கூட்டத்தில் அத்தனை பேரும் கை குலுக்கிந்து என் வாழ்நாளில் ஒரு மகத்தான நாள். இன்னைக்கு நீங்கள் பார்த்தா கூட அங்கே பாலகுமாரன் கீழே உட்காந்துன்னு அப்படியே பார்த்தோன்னு டவுன்னு முட்டின் தீர்ப்பார். அது அதெல்லாம் கூடுதலாக அவர் கொடுத்தது, நான் போய் முட்டிக்கோன்னு சொல்ல, ஏதோ அங்கே இடிச்சு நின்னா நல்லா இருக்கும்னு. இவரும் ஸ்ட்ரைட்டாக போய் நெஞ்சு கொடுப்பார், நான் அடிபடுமோன்னு நினச்சேன். இங்கே கை விடுக்கும் ரொம்ப ஜாக்கிரதா, அது அப்படிதா. அதெல்லாம் அதுதான். இது இதை நான் வந்து அஜீஷ் கிட்ட கூட கவனிச்சேன். இது கதை இல்லை, கருப்பு சரித்திரம். அது அவர் மொழியில் கொஞ்சம் என்ன சொன்னது வேறு மாதிரி இருக்கான். ஆனால் நீ விட்டுடு, ஏன் சார் விட்டுடுன்றீங்க கேட்டுக்க சார். நீ பண்ணா கமலஹாசன் பண்ணுற மாதிரி இருக்கு. நீ கமலஹாசன் வந்து காப்பி அடித்தா உங்ககிட்ட இந்த கமலஹாசன் காப்பி அடித்தாரா எனக்கு தெரியாது. எனக்கு கமலஹாசன் வேணாம், இது என்கிட்ட விட்டு. இது கதை அல்ல, கருப்பு சரித்திரம் போடு உங்க இஷ்டம்.